வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வலம்புரித்தின குரல் மற்றும் இள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போன்றோம். இன்று 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே சீரற்ற காலநிலை நிலவுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். மழை மாத்திரமல்லாமல் மழையோடு கூடிய அதிகளவான வேகத்தில் வீசக்கூடிய காற்று மக்களை துன்புறுத்துகிறது. அந்த காற்றிலே மாசடைந்த வழி துணிக்கைகள் இருக்கின்ற காரணத்தால் குளிர் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இது மேலும் மக்களை துன்பப்படுத்துகிறது. எனவே இந்த விடயமானது இன்றோடு கடந்து சென்றுவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள். அது தொடர்ந்தால் மேலும் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளிலே அதிகளவான விடயங்களை பார்க்கலாம். நேற்றைய தினம் மாலையிலே நாங்கள் ஆர்வத்தோடு பல தரப்பினர் எதிர்பார்த்தபடியும் சிலர் அது வளமை போலவே எது நடந்தாலும் எங்களுக்கு எதுவுமே நன்மை பயக்க போவதில்லை என்கின்ற எண்ணத்தோடு விட்ட விடயம் பட்ஜெட். இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் முடிவடைந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. நேற்றைய தினமும் மீண்டும் வாக்கெடுப்பானது வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பெரமுன கட்சிக்கு அதிகளவான வாக்குகளை மக்கள் அளித்து 3/2 பெரும்பான்மையோடு அனுப்பியதனுடைய பலனை இப்பொழுது மக்கள் அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2வது வாசிப்பு மீதான விவாதத்தின் பின்னர் 121 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தது அந்த பட்ஜெட் ஆனது. பின்னர் இப்பொழுது 123 வாக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் எதிர்பார்க்கலாம். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்துவோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது தெற்கு வங்காள விரிகுடாவிலே மண்டோஸ் புயலால் வடக்கிலே கடும் மழை இன்று கரையை கடக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாய் தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. திருகோணமலைக்கு கிழக்காக தென்கிழக்கு வங்காள விரிகுடாவிலே நிலை கொண்டிருந்த காற்றழுத்தத்தினுடைய தாழ்வு மயமானது நேற்று புயலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இந்த புயலுக்கு மண்டோஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. புயல் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நேற்று முழுவதிலும் கனமழை கொட்டி தீர்த்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. அந்த செய்தியை நாங்கள் மேலும் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் திருகோணமலைக்கு கிழக்காக சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தாளமுக்கம் புயலாக மாற்றம் பெற்றிருந்தது. ஆந்திர பகுதிகளிலே இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது சென்னையை நோக்கி நகர்ந்து சென்றிருந்தது. நேற்று நள்ளிரவு இந்த விடயம் புலப்பட்டிருக்கிறது. கடும் குளிர் ஏன் என்கின்ற விடயம் இப்பொழுது அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 20 டிகிரி செல்சியஸிலே வெப்பம் காணப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இதே நிலை நீடித்திருக்கிறது. புயலானது கடலிலே அமுக்கம் தாழ்வாக உள்ள இடத்திலே வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெப்ப காற்றை ஈர்க்கும் போது வட இந்தியாவினுடைய பனிக்காற்றையும் சேர்த்து ஈர்த்து கொள்கிறது. இதுதான் இந்த கடும் குளிருக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் இது எப்போது வலுவிழக்கும் என்கின்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அடுத்த 24 மணி முதல் 36 மணித்தியாலத்துக்குள், அதாவது இன்று மாலை தொடக்கம் நாளை பின்னிரவுக்குள் புயல் வலுவிழக்கும் என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றும் நாடெங்கிலும் மழை என்கின்ற விடயங்கள் பத்திரிகைகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலும் அதிகளவான செய்திகள் இந்த மண்டோசினுடைய எதிரொலியாக யாழ் குடாநாட்டிலே 100 மில்லிமீட்டர் மழை என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவினுடைய தென்கிழக்கு கடற்பகுதியிலே உருவான மண்டோஸ் புயல் காரணமாக யாழ்ப்பாண குடாநாட்டிலே 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்று யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். மண்டோஸ் புயல் நாளை இரவு கரையை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும். இதேவேளை கடல் அலை 2.5 முதல் 3.5 வரையான உயரத்திலே காணப்படும். எனவே கடல் தொழிலுக்கு செல்லக்கூடிய உறவுகள் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் முன்பக்க செய்திகளிலே படகு கடல் கொந்தளிப்பால் படகு சேவை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி கடல் கொந்தளிப்பு காரணமாக குறைகட்டுவான் மற்றும் ஊர்காவல்துறை பகுதிகளுக்கான படகு சேவை நேற்று இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஆளுநருடைய அறிவிப்பு வழியாக இருக்கிறது. வளிமண்டலத்திலே தூசு மாஸ்க் மிக கட்டாயம், இது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவை என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. சமூக வலைதளங்களிலே நேற்று வழியான கட்டுரைகளிலும் இது தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக ஆளுநருடைய கருத்தும் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. வளிமண்டலத்திலே காற்று மாசடைந்துள்ளமையால் வெளியில் செல்பவர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி விரிவாக செல்கிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சுயாதீன உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே தமக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற விடயங்களை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இரண்டாவது வாசிப்புக்கு ஆதரவாக 122 பேர் வாக்களித்திருந்தார்கள். அதே நேரத்தில் மூன்றாவது வாசிப்புக்கு ஆதரவாக 123 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். வழமையாகவே இரண்டாவதை விட மூன்றாவதிலே வாக்கெடுப்புகளுக்கு பின்னர் குறைகின்றது வழமை, ஆனால் இங்கே அதிகரித்திருக்கிறது ஆதரவான வாக்குகள். அதே போல எதிராக இரண்டாவது வாசிப்புக்கு 84 வாக்குகளும் மூன்றாவது வாசிப்புக்கு 80 வாக்குகளும் அடிப்படையிலே இரண்டாவது வாசிப்பு 37 மேலதிக வாக்குகளாலும் மூன்றாவது வாசிப்பானது 43 மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வளமை போலவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தில் இருந்து நழுவி இருக்கிறது. இரண்டாவது வாசிப்பிலே அவர்கள் பங்கு பெற்றாதது போல மூன்றாவது வாசிப்பிலும் அவர்கள் வாக்களிக்கவில்லை. இனப்பிரச்சனைக்கு சமஷ்டியே தீர்வு என்கின்றது என்பதே சரியான தீர்வென்று சமஷ்டிய இனப்பிரச்சனைக்கு சரியான தீர்வென சித்தார்த்தன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேசிய இனப்பிரச்சனைக்கு நியாயமானதொரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையே நாம் நியாயமான தீர்வென கருதுகிறோம். இதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்மதிக்க வேண்டும், அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு என்ன உத்தியோகபூர்வமாக வரவில்லை என மாவை சேனாதிராஸ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவராக இப்பொழுது செயற்படக்கூடியவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதாவது எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெறும் என்று தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் என்னமும் உத்தியோகபூர்வமான அழைப்பு தமக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பிலே திகதி குறிப்பிட்டு உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டால் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முன்னர் தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்களும் பிரதிநிதிகளும் மீண்டும் ஒன்று கூடி பேசுவோம் என தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய பட்ஜெட் வாக்கெடுப்பிலும் அவர்கள் ஒன்று கூடி பேசியிருந்தார்கள். பொருளாதார நெருக்கடி தவறான தீர்மானம் தொடர்பிலே விசாரிப்பதற்கான தனியான குழு என்கின்ற தலைப்பின் கீழ் நாட்டிலே மோசமான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் வகையிலே பிழையான தீர்மானங்களை எடுத்தவர்கள் தொடர்பிலே விசாரிப்பதற்கு நாடாளுமன்ற தெரிவு குழு ஒன்று நியமிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூட்டமைப்பினர் நேற்றும் நழுவல் என்கின்ற தலைப்பின் கீழ் 2023 வரவு செலவு திட்டத்தினுடைய இறுதி வாக்கெடுப்பில் பங்கேற்றுக் கொள்ளாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று விலகியதாக அந்த செய்தி தொடர்கிறது. பட்ஜெட் வாக்கெடுப்பிலே விக்னேஸ்வரன் நடுநிலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டாவது வாசிப்பின் மீதும் அவர் நடுநிலை வகித்திருந்தார். நேற்றைய தினமும் நடுநிலை வகித்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே இலங்கை வளிமண்டலத்திலே இந்தியாவினுடைய தூசி துகள்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பாடசாலைகளிலும் உயிர்கொல்லி போதை பாவனை மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த விடயங்கள் உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்வரும் ஜனவரி முதல் காகிதமற்ற மின்பட்டியல் என்கின்ற விடயம் இப்பொழுது அறிவிப்பாய் வெளிவந்திருக்கிறது. மேலும் வலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கிலே காற்றுடன் மழை தொடரும் என்கின்ற விடயமும் வடக்கில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் 70 கிலோமீட்டர் அதாவது 70 தொடக்கம் 90 கிலோமீட்டர் வேகத்திலே வீசும் என்கின்ற விடயங்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே மின் கட்டணம் மேலும் உயரும் சபையிலே ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார்.
மின் கட்டணம் உயரும் பட்சத்திலேயே மின்சார சபையை நஷ்டமின்றி செயற்படுத்தலாம் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த மின்சார சபை தொடர்பாக அவருடைய கருத்து நேற்று மின்சார சபையினுடைய முடிவுகளை அறிவிப்பதாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இதற்கான அனுமதியை வழங்காத போதும் அமைச்சரவை மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் இதற்கான அனுமதியை வழங்கியதாகவே தோன்றுகிறது. அதன் அடிப்படையிலே அடுத்த வருடம் இரண்டு கட்டங்களாக மின் கட்டண எதிர்ப்பு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. போதைப்பொருள் மூலம் நாட்டை அழிக்க சர்வதேச சதி நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழால் கட்டுப்படுத்த முடியாத விடயங்களுக்கு சர்வதேச சதி என்று பொதுவாக சொல்வது வழமை. அது போல இப்பொழுது போதைப்பொருள் விடயத்துக்கும் அரசு இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறது. மேலும் 2023 ஆண்டுக்கான பட்ஜெட் 43 மேலதிக வாக்குகளால் சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். நாடு முழுவதிலும் மண்டோஸ் புயலால் பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு செம்மலையிலே கடல் நீர் கிராமத்துக்குள்ளே புகுந்ததால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திருவோணமலையில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மலையகத்திலே மினி சூறாவளி தாக்கியிருக்கிறது. அது தொடர்பாக மேலும் செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மங்கள விரிகுடாவிலே நேற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் மண்டோஸ் புயலானது தீவிர புயலாக மாறியுள்ளதென யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி விரிவாக செல்கிறது. சீரற்ற காலநிலையால் மூவர் உயிரிழப்பு என்கின்றபடியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மண்டோஸ் சூறாவளி காரணமாக குளிரான வானிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மூவர் உயிரிழந்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மின் கட்டணத்தை திருத்தும் அதிகாரம் அமைச்சரவைக்கு மாத்திரமே உண்டு. ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார். மின் கட்டண திருத்தம் தொடர்பிலே தீர்மானிக்கும் அதிகாரம் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் அமைச்சரவைக்கு மாத்திரமே உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. அதே நேரத்திலே சீரற்ற வானிலை பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கின்ற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. ஊர்காவல்துறை கரமனில் வீட்டின் மீது முறிந்து விழுந்த பனைமரம் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே போல ஆங்காங்கே நாட்டிலே பல்வேறு இடங்களிலும் இவ்வாறான மரங்கள் சரிந்து விழுந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே குப்லானிலே ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஆரோக்கியமற்ற காற்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணியும்படி பலத்த காற்றினூடாக இந்தியாவிலிருந்து இலங்கையின் வான்வெளிக்கு தூசுகள் வருவதால் நாட்டிலே பல பகுதிகளிலும் காற்றினுடைய தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக குளிரோடு கூடிய காலநிலையும் இருக்கின்ற காரணத்தால் மழையற்று குளிர் மட்டும் இருக்கும்போது வெளியில் செல்வது சிறந்த விடயமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே குளிருக்குரிய ஆடைகள் அணிவித்து சிறுவர்களையும் முதியவர்களையும் வெளியிலே நடத்தி செல்லக்கூடிய விடயங்கள் அவதானிக்கப்படுவதாகவும் இது ஆரோக்கியமற்ற செயல் என்றும் இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டு சிறுவர்களையோ அல்லது வயோதிபர்களையோ வெளியிலே நடமாட வேண்டாம், அதே போல அதிகளவான நேரங்களிலே என்ற வரைக்கும் முகக்கவசம் அணியுமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒருபோதும் பின்வாங்காது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அயல் நாடு என்ற வகையிலே அனைத்து வகையான விடயங்களிலும் இந்தியாவினுடைய தாக்கம் இலங்கையிலே இருக்கிறது. அதிலே பல நல்ல விடயங்கள் இருந்தாலும் பல தீங்கிய தீய விடயங்கள் அல்லது பல தேவையற்ற கட்டுப்பாடுகளும் நிலவுவதாக அரசு சொல்கிறது. அதிலும் குறிப்பாக வெளியுறவு கொள்கை தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களும் அண்மையிலே சொல்லப்பட்டது. இந்தியாவினுடைய அழுத்தம் இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவுடனான வெளியுறவு கொள்கையிலே இலங்கை சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எதிர்வரும் 11 பல லட்சம் பேருடன் கொழும்புக்கு வருவோம், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என அமெரிக்கா அரும்பி சவால் விட்டிருக்கிறார். எதிர்வரும் 11 கொழும்புக்கு பல லட்சம் பேரை அழைத்து வருவோம், உமது கூட்டத்தை தடுக்க அரசு பல முயற்சிகளை மேற்கொள்கிறது, முடிந்தால் தடுத்து பாருங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியான மரிக்கார் சவால் விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு மற்றும் முதலீடு மேம்பாடு அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே தேரர் ஒருவரும் இவ்வாறான அழைப்பை விடுத்திருந்தார். அண்மையிலே ஒரு சிறிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்து அவர் முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார். அடுத்த கட்டம் பெருமளவிலே தான் போராட்டத்தில் இறங்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார்.
அதே நேரத்திலே இன்று அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை என்கின்ற செய்தி தினகுரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. அதே போல முன்பக்க செய்திகளிலே மலையகத்திலே மினி சூறாவளி, நோரேலியாவிலே இருவர் பலி, பல பகுதிகளிலே பாரிய மரங்கள் சரிந்தன என்கின்ற விடயங்கள் புகைப்படத்தோடு கூடியதாக, அங்கே வாகனம் ஒன்றின் மீது அந்த மரம் ஒன்று சரிந்து விழுந்திருக்கக்கூடியதான புகைப்படம் இணைக்கப்பட்டதா அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மலையகத்தினுடைய பல பிரதேசங்களிலும் நேற்று முன்தினம் முதல் வீசிய மினி சூறாவளியால் அங்கே பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாரிய மரங்கள் முறிந்து வீதிகளிலும் வீடுகள் மீதும் விழுந்திருக்கின்றன. இதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. மண்டோஸ் புயல் இன்று இரவு கரையை கடக்கும். கடும் மழை, கடல் கொந்தளிப்பு போன்றவை இருக்கும். எனவே இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கள விரிகுடாவினுடைய தென்கிழக்கு கடற்பரப்பிலே உருவான தாளமுக்கமானது மண்டோஸ் புயலாக மாறி மேற்கு வடக்கு திசைகளில் நகர்வால் தமிழகத்தினுடைய வடக்கு தொடக்கம் இலங்கை வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கக்கூடியதான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. 2023 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மூன்றாவது வாசிப்பு 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியிருக்கிறது. ஆதரவு 123, எதிர் 80 வாக்குகள். வாக்களிக்காமல் இருந்திருக்கிறார்கள் 21 பேர். அவர்கள் வாக்களித்திருந்தாலும் எதிராக வாக்களித்திருந்தாலும் அங்கே 101 வாக்குகளே பதிவாகும். அவ்வாறான நிலைமையிலே மக்கள் தங்களுடைய வாக்குகளை அள்ளி பெற முனவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த 3-2 பெரும்பான்மையால் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையில் பெற முனை இருக்கிறது. இந்த வாய்ப்பை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தினால் மிக சிறந்ததாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களிலே பதிவு செய்து வருகிறார்கள். இதே நேரத்திலே வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், கொழும்பு உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மோசமான காற்று பதிவாகி இருக்கிறது. வானம் பனிமூட்டம் போன்று புகை சூழ்ந்திருக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதிலே அதிகளவாக காட்டப்பட்டிருப்பது இந்த யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பகுதிகள். அதே நேரத்திலே கொழும்பும் இந்த விடயத்துக்குள் உட்பட்டிருக்கிறது. மேலும் பல இடங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது வரைபடத்திலே. கொழும்பு, கேகாலை, தம்புள்ளை, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையிலே பல நகரங்களிலே காற்றினுடைய தரம் ஆரோக்கியமற்றதாகவும் மேலும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதா அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வரை மழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் வடக்கிலே கடும் குளிர், வெப்பநிலை 18°C ஆகவும் பதிவாகி இருக்கிறது. மேலும் பதுளை மாவட்டத்திலே பல்வேறு பாதிப்புகள், 26 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாடளாவிய ரீதியிலே அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. மேலும் முன்பக்க செய்திகளிலே பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தலைவரை கடுமையாக சாடிய ஜனாதிபதி ரணில் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த மின் கட்டணத்தை அதிகரிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் மறுப்பதற்கான காரணம் என ட்ரில்லியன் நிறுவனத்தினுடைய தலைவர் விடயத்தை கூறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆணைக்குழுவினுடைய தலைவர் தொடர்பிலே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்ததுடன் அவர் தொடர்பிலே பாராளுமன்றம் தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். மேலும் கடும் கடல் கொந்தளிப்பு, நெடுந்தீவு குறிக்கடுவான் படகு சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரணில் பேச்சுக்கான அழைப்பு முன்னகருமா என சந்தேகம் தெரிவிக்கிறார் ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 75வது சுதந்திர தினத்துக்கு முன்னர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக ஜனாதிபதி கூறியுள்ள போதும் அது தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எதனையும் இதுவரை அவர் எடுத்ததாக தெரியவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 2 மாதங்களே இருக்கின்ற இந்த நிலையிலே ஜனாதிபதி எந்த விதமான முன் நகர்வுகளும் எடுக்கவில்லை, குறிப்பாக உத்தியோகபூர்வமாக அழைப்பு கூட விடவில்லை என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினர்கள் தெரிவு பெரும்பான்மை ஆதிக்கம், சுமந்திரன் கண்டனம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினர்கள் தெரிவு பெரும்பான்மை ஆதிக்கத்தை செலுத்துவதாகவே அமைந்துள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உலக யுத்தம் ஏற்படாததுதான் ஆச்சரியம். ரஷ்யாவை தவிர அனைத்து நாடுகளும் இருக்கின்றன என்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாய். இலங்கை, இந்தியா, ஜப்பான், சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா அனைத்து நாடுகளும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நாடுகள் அனைத்தும் இலங்கையிலே இருந்து செயற்படுகின்றன. ரஷ்யா மாத்திரமே இல்லை. இலங்கையில் உலக யுத்தம் ஒன்று ஏற்படாதது ஆச்சரியமாக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளக்கூடிய அனைத்து நாடுகளும் இலங்கையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள்.
உட்பக செய்திகளிலே அரசியலமைப்பு பேரவை ஊடாக தேர்தலை பிற்போட சூழ்ச்சி அமெரிக்கார் எம்பி தெரிவித்திருக்கிறார். அதனிடத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினிக்கு பாலியல் துன்புறுத்தலா ஆராய்ந்து வருகிறோம் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளிலே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் 53 எம்பிக்களையும் வீட்டுக்கு அனுப்புவேன் என ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். அந்த வரிசையிலே இதனை சேர்க்கலாமா இல்லை, இது மிக சாதாரணமான ஒரு பேச்சா என்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்திலே இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது காற்று மாசுபாடு உச்சம், ஆபத்திலே யாழ்ப்பாணம், முடிந்தவரை வீட்டிலேயே இருங்கள், முகக்கவசம் கட்டாயம் அணியுங்கள். அனில் ஜெயசிங்க வலியுறுத்தி இருக்கிறார். கடந்த கோவிட் காலங்களிலே அதிகமாக பேசப்பட்ட பெயர்கள் இப்பொழுது மீண்டும் அடிபட தொடங்கி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே காற்று மாசுபாடு உச்சத்தை தொடர்ந்து இதயம் சுவாசம் சம்பந்தமான நோயாளர்கள் முடிந்தவரை வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியே செல்பவர்கள் முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்லுங்கள் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே புவியியல் சுரங்க பணியாளர்களுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார். பணிப்பாளருக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய தலைவர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையிலே பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அத்துடன் புவி அறிவியல் மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் கட்டாய விடுமுறையிலே அனுப்பப்பட்டிருக்கிறார். மேலும் பல செய்திகளாக தீர்வுக்கான பொறிமுறை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு டெலோ காட்சி முன்மொழிந்திருக்கிறது. இந்திய மேற்பார்வையிலே சர்வதேச பங்களிப்பின் தேவையின் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் அரசு தெரிவிக்கிறது வெளிநாடு எதற்காக, நாங்களே பேசி தீர்த்து கொள்வோம் என்று. புரிதலுக்காக சில விளக்கங்கள். PM 2.5 என்றால் என்ன என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வழியிலே இருக்கக்கூடிய அல்லது காற்றிலே இருக்கக்கூடிய நுண் துகள்களை இந்த விடயம் குறிக்கிறது, அதனுடைய எண்ணிக்கை அது தருகிறது. குறிப்பாக இணையதளங்கள் முகநூல்களிலே இந்த PM தொடர்பான விடயங்கள் பரவலாக பதிவு செய்யப்பட்டு அல்லது பகிர்ந்து வரப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய கருத்தை மக்கள் உணர்ந்து பதிவு செய்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது. இனிமேல் இந்த PM என்கின்ற விடயங்களை பார்க்க போவதாக இருந்தால் அது காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணிய துகள்களினுடைய அளவை குறைக்கும் என்கின்ற விடயத்தை தெரிந்து கொண்டு அதனை பார்ப்பது மிகவும் சிறந்தது என்கின்ற விடயங்களை நேற்றைய சமூக வலைதளங்களிலும் பலர் பதிவு செய்திருந்ததை பார்க்க கிடைத்திருந்தது. அதில் இருக்கக்கூடிய AQI என்றால் என்ன என்கின்ற விடயங்கள், அதாவது அந்த காற்றினுடைய தரச்சுட்டி என்பதாக அமையும். மேலும் முன்பக்க செய்திகளிலே நிறைவேறியது பட்ஜெட், ஆதரவாக 123 எதிராக 80, கூட்டமைப்பு பங்கேற்கவில்லை என்கின்ற விடயம் ஈழநாடு பத்திரிகையிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. காற்று மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. லாபத்திலேயே மின்சார சபை கட்டண உயர்வு தேவையில்லை என்கின்ற சம்பிக்க ரணவக்கனுடைய கூட்டு தொடர்பில் இருந்து ஏற்கனவே பார்த்த ஏனைய செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. நாளாந்த முதியன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.